நீங்கள் அதை தவிர்க்க முடியாதுங்க நீங்கள் நல்லாட்சி பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க நீங்கள் அலங்கோல ஆட்சி நடத்துகிறீர்கள் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்பது போன்ற ஆட்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்போ மக்கள் மாறத்தான் செய்வாங்க எப்படி தடுப்பீங்க நீங்கள் என்னமோ நீங்கள் ரொம்ப உலகத்தில் இல்லாத மிகச்சிறந்த ஆட்சியை தர்றது போல் இவ்வளோ நல்ல ஆட்சி பண்ணுறோம் மக்கள் அது இது நம்பலியே எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்ட்டு சொல்கிற மாதிரில இருக்குது நீங்கள் நீங்கள் நடத்துறது அலங்கோல ஆட்சி அப்புறம் மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க அது பிஜேபி இருந்தாங்கன்னா அதிமுக இருந்தானே யாருக்காக இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க திமுக வேண்டாம் அவ்வளோதான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு நீங்கள் கேட்டீங்க கட்சி இப்படி எதிர்கொள்ளணும் கட்சியே இருக்காது இருபத்தாறுக்கு பேர் கட்சியே இருக்காது அந்தளவுக்கு அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது ஏங்க சிட்டிங் எம்எல்ஏ அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் ஒரு எம்எல்ஏ அவர் வீட்டில் அவரது மகன் வந்து திமுக இளைஞர் அணியோட நிர்வாகி அவங்க ரெண்டு பேர் வீட்டில் அவங்க சம்மந்தி வீட்டில் இவ்வளோ பேர் வீட்டில் ஒரு வாரம் சர்ச்சு நடக்குதுங்க வருமான வரித்துறை சர்ச்சு கட்சி டிஃபெண்ட் பண்ணிச்சா மோகனை மோகனுக்கு ஆதரவாக ஆர்எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தாரா இது செந்தில் பாலாஜிக்கு எதிரான சோதனை கிடையாது ரைட்டா யாருக்கு எதிரான சோதனை அவர் தம்பி அசோக்கு எதிரான சோதனை அசோக் என்ன திமுகவோட பொருளாளரா பொதுச் செயலாளரா ஏன் ஆர்எஸ் பாரதி துடிக்கிறாரு ஏன் துடிக்கிறாரு இப்போ தெரியுதா கட்சி எந்த நேரமில் இருக்குன்னு கட்சி தலைவர் அங்கே ஒருத்தர் இருக்கார் இவர் பாட்டுங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறது டி கே சிலங்க ஒன்று ஜி ஸ்கொயர் ஐடுக்கு வந்து பேசினார் ஏன் நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜியோட தம்பி வீட்டுல சோதனை நடத்தினா திமுக சோதனை தான் திமுக வா அசோக் தான் திமுக வா செந்தில் பாலாஜி வீசி பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த கட்சி எப்படி மாறி இருக்கு நம்ம ஏன் எப்படி யோசிக்கணும் அசோக் வீட்டுல நடந்தா திமுக தலைவரெல்லாம் பேசாமல் ஆர்எஸ் ஏன் பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ செந்தில் பாலாஜி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி டேரக்டாக வந்து அவர் வாங்குறதில்ல பொதுவாக அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அவங்க பேரில் வாங்க மாட்டாங்க அவங்க தொடர்புடைய ஆட்களில் தான் வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போ செந்தில் பாலாஜிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தோணுது தான் இல்லை எப்படி செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் இல்லை இப்போ செந்தில் பாலாஜியை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் செந்தில் பாலாஜி வந்து நான் வந்து குற்றமட்டவர் என் மேலில் எந்த ஒரு சொத்துமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும்போது சட்ட ரீதியாக அவருக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மோகன்ட்ட போய் மைக்க போடுங்க நான் குற்றவாளின்னு சொல்லுவாரா ஆனால் எனக்கு கார்த்திகிட்ட கேளுங்கள் ஆமாங்க நாங்கள் கருப்பு பணத்தையாக பணமாக சேர்த்து வைத்துக்கேன்னு சொல்லுவாரா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அது நேரடியாக நடந்தது சார் இது வந்து செந்தில் பாலாஜிக்கு நம்ம ஒரு செக் வைக்கிறாங்க அவரை வந்து சிக்கலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து ரைடு நடக்கு இல்லையா அதுதாங்க என்ன சொல்கிறேன் உங்கள் எம்எல்ஏ வீட்டிலேயே ரைடு நடந்தப்போ அதை ஏன் டிஃபண்ட் பண்ணலன்னு கேட்குறேன் கட்சியோட சிட்டிங் எம்எல்ஏ வீட்டில் சோதனை நடந்துச்சு இல்லையா அதை கட்சியை ஏன் டிஃபண்ட் பண்ணல ஏன் டிஃபெண்ட் பண்ணல சரிதான் அப்போது செந்தில் பாலாஜியோட தம்பி வீட்டில் ரைடு பண்ணும்போது கட்சி ஏன் டிஃபெண்ட் பண்ணுது இதுதான் கேள்வி இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கட்சி செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு அவ்வளவுதான் ஸ்டாலின் சொல்லி சொல்கிறதையோ உதயநிதி சொல்கிறதையோ கேட்டுக்கிட்டு கட்சியினர் குறிப்பாக ஆர் எஸ் பாரதி போன்ற மூத்த நிர்வாகிகள் செயல்படுவதில்லை செந்தில் பாலாஜி போய் போய் அவ்வளவுதான் இதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டோம்